பெரியகுளம் சுதந்திர வீதி பகுதியில் உள்ள மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறையினர் சோதனை. 10 கிலோவிற்கு மேல் கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட சுதந்திர வீதி பகுதியில் ஏராளமான மீன் மற்றும் இறைச்சி கடைகள் செயல்பட்டு வருகின்றது. மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் விற்கப்படும் இறைச்சிகள் சுகாதாரமற்ற முறையிலும் கெட்டுப்போன மீன் மற்றும் இறைச்சி விற்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து இன்று பெரியகுளம் உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஸ்வரன் தலைமையில் தேனி மாவட்ட மீன்வளத்துறை ஆய்வாளர் கௌதமன் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையினர் பெரியகுளம் சுதந்திர வீதி பகுதியில் உள்ள மீன்கடை மற்றும் இறைச்சி கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் மீன்கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்தும் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்ட கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின்போது சில மீன்கடைகளில் கெட்டுப்போன மீன்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 10 கிலோவிற்கு மேல் கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்து பெரியகுளம் நகராட்சி குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் எடுத்துச் சென்றனர். மேலும் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த மீன் மற்றும் இறைச்சி விற்பனை கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை மேற்கொண்டனா்.